ஔவையார் நம் நாட்டில் வாழ்ந்த சங்க காலத்து பெண்மணிகளில் பலர் கல்வி, கேள்வி, வீரம் கொண்டு விளங்கினர். இவர்களுள் தலை சிறந்தவராக ஔவையார் விளங்கினார். இவர் தமக்காக வாழாமல் தமிழுக்காக, அரசு முறைக்காக, நாட்டின் ஆக்கத்திற்காக, அறமுறைகளை பரப்புவதற்காக வாழ்ந்த பெருந்தகை. இவர் காலத்தில் நாட்குறிப்பு அல்லது தன் குறிப்பு எழுதும் பழக்கம் இல்லை. உடன் வாழ்ந்தவர்கள் பாடி சென்ற பாடல்களில் காணப்படும் குறிப்பு கொண்டே இவர் வரலாறு அறிய முடிகிறது. வாழ்ந்த காலம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் எனப்படும் சங்க காலமே இவர் வாழ்ந்த காலம். அவை இரண்டாம் நூற்றாண்டு என பல குடும்பம், தாய் ஆதி, தந்தை பகவன், சகோதரர்கள் கபிலர், அதியமான், வள்ளுவர், சகோதரிகள் உப்பை, உருவை, வள்ளி, பிறந்த குடி பழந்தமிழர் குடிகளில் பாணர்குடி புகழ் பெற்றது. அதில் பிறந்தவர்தான் ஔவையார். இக்குடியில் பிறந்த ஆணை பாணன் என்றும் பெண்ணை பாடினி அல்லது விரலி என்றனர். பிறப்பு பற்றி கூறும் இதர நூல்கள் திருவள்ளுவர் கதை, கபிலர் அகவல், ஞானாமிர்தம், புலவர் புராணம், வினோத ரச மஞ்சரி, பன்னிரு புலவர் சரித்திரம் போன்றவை. அதியமானின் நன்மை பெற்று அரிய கரு நெல்லிக்கனி உண்டு. நெடுநாள் அதியமானின் அவை புலவராகவும் நெடுநாள் வாழ்ந்து தமிழ் வளர்த்தார். ஆத்திச்சூடி பெயர் காரணம். அத்தி என்பது பூக்காது, ஆனால் காய்க்கும். ஆத்தி என்பது பூக்கும், காய்க்கும். அதனால்தான் சிவபெருமான் இதன் பூவை விரும்பி சூடிக்கொண்டார். எனவே அவரை ஆத்திச்சூடி என்றும் கூறுவர். சிவபெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த நீதி நூலுக்கு ஔவையார் ஆத்திச்சூடி என பெயரிட்டார். இதில் கடவுள் வாழ்த்து மட்டும் ஈரடி, மற்றவை ஓரடி செய்யுள். வள்ளுவர் திருக்குறள் மூலம் 1.25 அடியில் உலகை அளந்தார். ஔவை ஆத்திச்சூடி மூலம் 1 அடியில் உலகை அளந்தார். சிறப்பு: மிகப்பெரிய நீதிகளை பாமரனுக்கும் புரியும் வகையில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கற்போர் மனதில் ஆழமாக பதியும் வண்ணமும் அமைந்துள்ளது. கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே. பொருள்: ஆத்தி மலர்களை மாலையாய் அணிந்துள்ள சிவபெருமானின் அன்புக்குரிய விநாயகரை எப்பொழுதும் வணங்குவோம்.